இந்திய கிரிக்கெட் அணியோட ஒரு ஒப்பற்ற கேப்டனாக இருந்துட்டு வந்த மகேந்திர சிங் தோனி சமீபத்துல தன்னோட கேப்டன் பதவியை விட்டு இருக்காரு இந்தியாவில் தோனியோட ரசிகர்கள் மட்டுமல்ல கிரிக்கெட்டோட ரசிகர்கள் மட்டுமல்ல அவரோட பராக்கிரமத்தை கேள்விப்பட்ட எல்லோருக்குமே இது ஒரு அதிர்ச்சியான செய்தியாக இருந்திருக்கு அவர் தன்னோட கேப்டன்ஷிப்பை விட்டு விலகினதுக்கு இதெல்லாம் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நெட்டிசன்கள் கருதுனாங்க அதுல அதிகமாக தெரிவிக்கப்பட்ட ஒரு அஞ்சு காரணங்களை இங்க பார்க்கலாம் கடந்த வருஷம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக அமெரிக்காவில் லாடர் ஹில் பகுதியில நடந்த டி

போட்டிகள்ல ஏழுல மட்டுமே இந்தியா வெற்றி பெற்றது நாலுக்கு ஒண்ணு அப்படிங்கிற கணக்குல ஆஸ்திரேலியா கிட்ட மோசமாக தோற்ற தொடர்ல இதுவும் அடங்கும் அதே நேரம் கோலி தலைமையிலான டெஸ்ட் அணி நம்பர் ஒன் இடத்தை பிடிச்சு அசத்தினாங்க தொடர்ச்சியாக பதினெட்டு டெஸ்ட் போட்டிகள் தோல்வி அடையாத சாதனையை படைச்சிருக்காங்க விராட் கோலி கடந்த வருஷத்துல ஆயிரத்தி இருநூத்தி பதினஞ்சு ரன்கள் குவிச்சிருக்காரு சராசரி எழுபத்தஞ்சு புள்ளி தொண்ணூத்தி மூணு ஆகும் அனைத்து வகையான போட்டிகள்லையும் மேட்ச் வின்னராக பினிஷராக இருந்திருக்காரு கோலி எனவே அவர்கிட்ட அனைத்து வகை கேப்டன் பொறுப்பும் செல்லணும் அப்படின்னு கங்குலி கவாஸ்கர் இவங்க எல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க தோனிக்கு இப்ப முப்பத்தஞ்சு வயசு ஆகுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கோப்பை கிரிக்கெட் போட்டியப்போ தோனி இந்திய அணிக்காக ஆட வாய்ப்பில்லை அப்படின்னு தெரியுது எனவே இதுதான் கேப்டன் பொறுப்பை மாத்துறதுக்கு சரியான தருணம் இந்த போட்டியில கோலி முன்னிலையில இருக்காரு ஐசிசி ஒருநாள் கிரிக்கெட் அணி கேப்டனாக கோலி அறிவிக்கப்பட்டாரு இது தோனி மேல கூடுதல் நெருக்கடியை கொடுத்தது லோதா குழு அறிக்கையை அமல்படுத்த பிசிசி க்கு கடும் உத்தரவுகளை சுப்ரீம் கோர்ட் பிறப்பிச்சிருக்கு பிசிசி பல மாற்றங்கள் நிகழ்ந்த வண்ணம் இருக்கு இந்த நிலையில கேப்டன் பதவியில தொடர தோனி விரும்பல அப்படிங்கிற மாதிரி தெரியுது தனக்கு கம்ஃபர்டாக உள்ளவர்கள் கிட்டயே பணியாற்றவே கேப்டன் அப்படிங்கிற வகையில தோனி விரும்புகிறாரு டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்ற போது ரவி சாஸ்திரி அணி மேலாளராக நியமிக்கப்பட்டாரு ஆனா டங்கன் ஃப்ளெக்ஷர் தான் தோனி சாய்ஸாக இருந்தது இப்போயும் தன்னோட விருப்பம் நடைபெறும் நிகழ்வுகள் இடையே மாறுபாடு ஏற்பட்டா சிக்கல் அப்படின்னு தோனி நினைக்கிறாரு வெறுமனே விளையாடிட்டு அதை என்ஜாய் செஞ்சுட்டு போகலாம் அப்படிங்கிறது தோனியோட விருப்பமாக இருக்கிறதாக சொல்லப்படுது இவரில் எல்லாம் அடையாளம் காட்டியது அம்மா தான் இன்றைக்கு ஒரு தலைமையை இவர்கள் அடையாளம் காட்டிக் இருக்கிறார் அதுதான் இன்றைக்கு அதிமுகவுடைய நிலை இறந்து விட்டார் என்ற காரணத்திற்காக யார் வேண்டுமானாலும் அவர் பெயரை எப்படி வேணாலும் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என்ற நிலை இப்போது வந்திருக்கிறது அப்படி பார்க்கிற போது நேஷனல் ஃப்ளாக் ஹேண்ட் அவுட் அவங்க அவங்ககிட்ட கொடுத்தாங்களா அதை எப்படி பார்க்குறாங்க தெரியல ஆனால் நடக்கிற சம்பவங்களை பார்த்தால் அதற்கு சற்று சங்கடம் வரும் போல தெரிந்தது அதற்கால் நான் என்னை நான் என் கடமையை நான் விலகிக்கொண்டேன் தீர்மானம் போட்டு கொடுக்குறார்களா அல்லது போட்டு கொண்டு வர சொல்லுகிறார்களா என்பதை பார்க்க வேண்டும் நான் வழக்கமாகவே நிறைய பேசுவேன் நீங்க நிறைய கேட்டீங்கன்னா நிறைய பேசிடுவேன் அதற்கான நேரம் இன்னும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போதானே விலக அஞ்சு வருஷம் ஆச்சு இனிமேல் கேட்டு சொல்றேன்